தமிழ் வளர்த்த சான்றோர்கள் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்து முதல் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஆறு வரை தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன் என தமிழறிஞர்கள் போற்றிய தமிழ்மொழி பெரும் புலவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஆவார் திருச்சிராப்பள்ளி அருகில் அதவத்தூர் என்னும் ஊரில் பிறந்த இவர் திருவாவடுதுறை மடத்தின் தலைமை புலவராக விளங்கினார் மீனாட்சி சுந்தரனார் தமிழ் அறிஞர்களை தேடி கண்டு வழிபட்டு செவி திறந்து கற்றார் திருவாவடுதுறை மடத்தின் தலைவர் சுப்பிரமணிய தேசிகர் சென்னை தாண்டவராயர் திருத்தணிகை விசாகப் பெருமாள் ஆகியோரிடம் தோறும் சென்று தேனுண்ணும் வண்டுபோல் பாடம் கற்றார் இவர் இயற்றிய சேக்கிழார் தமிழ் என்ற நூல் அவருடைய பெருமையை என்றும் உணர்த்தும் தலபுராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யமக அந்தாதி திரிபந்தாதி வெண்பா அந்தாதிகள் ஆகியவற்றை உருவாக்கி புகழ் பெற்றார் மாலை கோவை களம்பகம் பிள்ளைத்தமிழ் ஆகியவற்றை பாடி பெருமையடைந்தார் ஊவே சாமிநாதர் தியாகராசர் குலாம் காதிரு நாவலர் முதலானோர் இவரின் மாணவர்கள் மகாவித்துவான் திருசிபுரம் மீனாட்சி சுந்தரனார் அவர்களின் புகழ் தமிழ் உள்ளவரையிலும் வாழும்